ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். இன்னைக்கு நம்ம சங்குப்பூவோட பலனை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். சங்குப்பூ வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. இதுதான் சங்குப்பூ. நீங்க பாக்குறீங்க, இது வந்து சனீஸ்வர பகவானுக்கு, பெருமாளுக்கு, லக்ஷ்மிக்கு, ஹயக்ரீவருக்கு, பிள்ளையாருக்கு, எல்லாருக்குமே வைக்கலாம் இந்த சங்குப்பூ. இது கடவுளுக்கு வைக்கிறது இல்லாம நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சது. இதை வந்து நம்ம கொதிக்க வச்சு டீ மாதிரி பிளெயினா குடிக்கலாம். இது உடம்புல இருக்கிற கொழுப்பு கட்டியை கரைக்கும், பிபி குறைக்கும், சுகர் குறைக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏஜானா வர்ற ஞாபக மருதியையும் போக்குமா. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டீ இது. இதை நம்ம லெமன் புழிஞ்சு சக்கரை போட்டு இல்லை தேன் போட்டு குடிக்கலாம், இல்லை இப்படி வெறும் பிளெயினாகவும் கொதிக்க வச்சு தண்ணி மாதிரி குடிக்கலாம். உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்துங்க இது. ஈஸியாக விதை போட்டோம்னா நல்லா கொடியாக நல்லா படர்ந்து நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிடும். இந்த சங்குப்பூ வந்து நேச்சுரல் ஃபுட் கலருக்கு இந்த கலர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. உங்களுக்கு ஒரு ஒரு லைட் ப்ளூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கே நான் இப்போ கொதிக்க வச்சுட்டு அதை காட்டுறேன் பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்கவும் அழகாக இருக்கும், உடம்புக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குது இந்த சங்குப்பூ. இந்த சங்குப்பூ வந்து ஃபுட்டு கூட நிறைய செய்கிறாங்க, கேக் பண்ணுறாங்க. அந்த கலர் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இதில் ரைஸ் பண்ணுறாங்க, ப்ளூ ரைஸ் சொல்லிட்டு ரைஸ் பண்ணுறாங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. இப்போ நம்ம இதை டீ போட்டு பார்க்கலாம். அந்த கலரை நீங்களே நேரடியாக பாருங்கள், கலரே அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கும். கலர் மட்டும் இல்லாமல் உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்திங்க இது. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சங்குப்பூவை போட்டுட்டோம், அலசிட்டு சங்குப்பூ இதில் போட்டுட்டோம். இதில் நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிடணும். நல்லா கொதிக்க வச்சோம்னா அதில் இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாம் அப்படியே இறங்கி நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக மாறிடும். நீங்களே பாருங்கள். நான் இதில் இப்போ 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு இப்போ பார்ப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சங்குப்பூ போட்டுட்டோம். அது கொதிச்ச உடனே நீங்களே பாருங்கள் அந்த கலர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்க, கொதிச்சுட்டே இருக்கு. இப்போ தான் ஆஃப் குக் ஆயிருக்கு, கொஞ்சம் தான் நான் கொதி வரலை. அதுக்குள்ளே அந்த கலர் பாருங்கள் எவ்வளோ எண்மையாக இருக்கு பாருங்க. பார்க்கவே எவ்வளோ அந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்கு பார்த்தீங்களா. அந்த ப்ளூ கலர் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஹார்ட்டுக்கு நல்லது, பிபிக்கு நல்லது, சுகருக்கு நல்லது, இது மாதிரி பல நன்மைகளை தர்ற அந்த சங்குப்பூவை நம்ம விதை போட்டோம்னா ஈஸியாக வந்துடுது. நம்ம வீட்டில் ஒரு சங்குப்பூ வச்சுட்டு ஒரு 10 பூ பூத்துதுன்னா நம்ம இந்த மாதிரி கொதிக்க வச்சு குடித்தோம்னா நமக்கு உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். நான் டெய்லி குடிச்சிட்டு வரேங்க. இந்த ஒரு நாளைக்கு உங்களுக்கும் வீடியோ போட்டு காட்டணும்னு நினச்சேன், உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிட்டேன் உங்களோட. நீங்களும் இந்த மாதிரி சங்குப்பூ ஒன்று வீட்டில் தொட்டியில் வச்சிங்கன்னா நல்லா ஈஸியாக வளர்ந்துடும். உடம்புக்கு ஹெல்த்துன்றதால நம்ம அதை கடைப்பிடிக்கலாம். நம்மளும் அதில் இருக்கிற ப்ளூலாம் பாருங்கள், தண்ணியில் இறங்கிடுச்சு, பூவெல்லாம் ஒயிட் ஆகிடுச்சு, ப்ளூவாக இருந்தது நான் காட்டும்போது. இப்போ பாருங்கள் ஒயிட் கலராக மாறிடுச்சு. இந்த கலர் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு டீ. இது இப்படியே குடிக்கலாம் தண்ணி மாதிரி, இல்லை லெமன் பொழிஞ்சி தேன் ஊற்றியும் குடிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் ஆற வச்சுட்டு கிளாஸில் ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. இப்போ பாருங்க நம்ம அந்த சங்குப்பூ தண்ணி பாருங்க, ப்ளூ கலராக நல்லா கொதிச்சு டீக்கு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஊற்றலான்னு ஆற வச்சிருந்தேன். இப்போ நம்ம அதை ஃபில்டர் பண்ணிப்போம். உங்களுக்கே தெரியும் பாருங்க, இந்த கிளாஸ்ல எவ்வளோ அழகா பார்க்க கலர்ஃபுல்லா எம்மியா இருக்கு பாருங்க. அதுல இருக்கிற ப்ளூ ஃபுல்லா வடிஞ்சு பாருங்க, வெள்ளையா ஆயிடுச்சு அந்த பூ. அப்படி அதுக்கு எசன்ஸ் ஃபுல்லா இதுல வந்துருச்சு. இப்ப பாத்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லா எப்படி இருக்கு பாருங்க. அந்த கலர் ப்ளூ கலர் கலரே பார்க்கறதுக்கு எவ்வளோ எம்மியா அழகா இருக்கு பாருங்க. இது வந்து அழகு மட்டும் இல்லாம நல்ல ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸ்ன்றதால எல்லாரும் இந்த மாதிரி ஒரு விதை போட்டிங்கனாலே போதும், சங்குப்பூ நல்லா படர்ந்துடும், ஈஸியாக வந்துடும். ஒரு 10 பூ கொதிக்க வச்சு நம்ம குடித்தோம்னா நம்ம பல நோயிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு உடம்புக்கு தேவையானதுன்னா நம்ம இந்த மாதிரி கஷாயம் மாதிரியோ டீ மாதிரியோ போட்டு குடித்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாங்க. வாழ்க வளமுடன். Thanks for watching. நன்றி, வணக்கம்.